மக்களே, இப்ப நம்ம கரெக்டா எங்க இருக்கோம்னா பத்மநாபபுரம் பேலஸ்ல இருக்கோம். இந்த பேலஸ் நாகர்கோயில இருந்து 12.7 கிலோமீட்டர் கொச்சி கன்னியாகுமரி ஹைவேல நம்ம டிராவல் பண்ணி வந்தா வந்துடலாம். டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 23 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆகுது. அப்ராக்சிமேட்டா ஒரு 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. உள்ள என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே லெப்ட் சைட்ல டிக்கெட் கவுண்டர் இருக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4:30 வரைக்கும் பேலஸ் வந்து விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்றாங்க. பிரேக் டைம் பாத்தீங்கன்னா 12:30 PM டு 2 PM க்ளோஸ் பண்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த டைம் உள்ள யாரையும் அலோவ் பண்றது இல்ல. என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் இங்க சார்ஜ் பண்றாங்க. இந்த பத்மநாபபுரம் பேலஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பேலஸ கல்குளம்னு அழைக்கிறாங்க. கேரள அரசின் தொல்லியல் துறை, அதான் அந்த கேரள அரசோட அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த அரண்மனையை சுத்தி கருங்கல்லால ஆன கோட்டை இருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியா வேலி மலையின் அடிவாரத்துல இது இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா திருவான்கூர் அந்த சமஸ்தானத்துல ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் அவரால் 1601 இது வந்து கட்டிருக்காங்க. ஆனா முழுசா அவரால் கட்டல, இந்த அரண்மனையோட ஃப்ரண்ட் மட்டும் இந்த முகப்பு மட்டும் வந்து இவரால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த அவரோட மருமகனான மார்த்தண்டவர்மன் அப்படின்ற அவரோட காலத்துல வந்து இந்த அரண்மனை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இது வந்து புதுப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க காலங்காலமா இதை வந்து புதுப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அப்போ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த அரண்மனையில இருந்து எல்லா பகுதியில இருந்தும் வெளிச்சம் உள்ள வர மாதிரி இந்த அரண்மனைய கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த அரண்மனையோட மீட்டிங் ஹால். இந்த இடத்துல மன்னர் மற்றும் அவங்களோட உதவியாளர்களோட இங்க ஆலோசனை செய்யற இடமா இது வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் இந்த அரண்மனையில இருக்கிற மிகப்பெரிய அன்னதான கூடம் இதுதான். ஏறக்குறைய 2000 பேர் வந்து இங்க அமர்ந்து உண்ணக்கூடிய வசதி இந்த இடத்துக்கு இருக்கு. இறங்கி வரும்போது இங்க குலப்புறா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ராணிகள் அரசர்கள் எல்லாம் குளிக்கிறதுக்காக இந்த இடத்தை பயன்படுத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும்பொழுது இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் ஸ்டைல்ல ஒரு பில்டிங் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பில்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஸ்டைல்ல இருக்கும். ஏன் இந்த மாதிரி கட்டிருக்காங்கன்னா ஃபாரினர்ஸ் அவங்களோட வணிகம் செய்யறதுக்காக, அவங்களோட அவங்க வந்தா வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களோட ஸ்டைல்லையும் வந்து இங்க பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹால்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து அவங்க பண்ண அந்த இமேஜ்லாம் கூட வச்சு
அங்க என்னென்ன நடந்ததுன்னு ஒரு ஓவியம் அங்க எல்லா இடத்துலயும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷன் வர மாதிரி எல்லா சைடும் வந்து விண்டோஸ் கொடுத்து அவ்வளோ ஒரு ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் இருந்திருக்காதுல்ல, ஸோ வந்து நல்ல ஒரு வென்டிலேஷன் கொடுத்து நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள வர மாதிரி அவங்க வந்து கட்டுமானம் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஃப்ளோரே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் அவ்வளோ ஸ்மூத்தாகவும் ஒரு கிட்டத்தட்ட டைல்ஸ் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து ராணிங்க உட்காந்து வெளியில் பார்க்குற இடம். இந்த இடத்துல இருந்து உட்காந்து தான் அவங்க வந்து வெளியில் என்னென்ன நடக்குது யார் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்குற இடம் இது. கீழே வந்தோடனே கீழே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே வந்து கல்லில் செதுக்கியிருக்காங்க. நடனத்தை ரசிக்கிற ஒரு இடமா வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ள ஒரு ரூம் கூட இருக்குது, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் கே ஜே பிளாக்ஸ்.